தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நம்மளுடைய சேனலில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மெடிக்கல் காலேஜில் தமிழ்நாட்டுடைய கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, கூடவே வந்து அப்படி ஸ்டார்ட் ஆகிற அந்த கவுன்சிலிங் அப்போது அப்ளிகேஷன் வந்து நம்ம, அதாவது டாக்குமெண்ட் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இது கன்ஃபியூஸ் வந்து நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஒரு கவுன்சிலிங்க்கு நமக்கு தேவைப்படும், அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம எதெல்லாம் இப்போவே தயாராக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க. சில பேரண்ட் வந்து எனக்கு ஃபோன்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக மெயினாக வந்து இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் டாக்குமெண்ட் சம்மந்தமான முழுமையான வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ தெளிவாக நீங்கள் இருங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும். தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஓரிரு நாட்களில் வெளியே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் பண்ணுறோம். நீங்கள் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் மெயினாக என்னென்ன தேவை, இதெல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் ஒரு PDF ஃபார்மெட்டில் எடுத்து வைக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ இதில் வந்து இரண்டு வகையான கேட்டகரி இருப்பாங்க எப்பயுமே நமக்கு. அந்த இரண்டு வகையான கேட்டகரி பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, பொதுவாக எல்லா வகையான கேட்டகரி யாராக இருந்தாலுமே என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, மெயினான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டு வேணும், உங்களுடைய +2, 10th, +1 அதாவது 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புடைய மார்க் ஷீட்டு இது கண்டிப்பாக வேணும். ஸோ மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் பேக் சைடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும். ஏன்னா அதுலேயே வந்து சீல்லாம் போட்டு பின்னாடி சைன் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதுவும் வேணும். அதே போல் நீட்டோட அட்மிட் கார்டு, அப்போ நீட் அட்மிட் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட், +1 மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் PDF ஃபார்மெட்டில் எடுத்து வைக்கணும். ஒரு காப்பி நீங்கள் ஜெராக்ஸும் போட்டு கையில் வச்சுருங்க, எப்பயுமே அது ரொம்பவே நல்லது. அது இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் TC அது வந்து தயாராக வச்சுருங்க. நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் PDF ஃபார்மெட்டில் வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் PCC சொல்லுவாங்க, பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது ST, SC, SCA கேட்டகரியில் இருக்கிற மாணவர்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் எடுத்து வச்சுக்கோங்க. இது இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபிசிக்கலி எபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே வந்து அதற்குரிய சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு கண்டிப்பாக தேவை. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்ட்டு கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கொடுக்கும்போது கூட, அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் கூட நம்மக்கிட்ட நிறைய பேர் சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் கிராஜ் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜ் சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கணும். அதாவது உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற அக்கா, அண்ணன், அப்பா, அம்மா யாருமே வந்து ஒரு கிராஜுவேட்டாக இருக்கக்கூடாது, ஒரு டிகிரி படிச்சிருக்கக்கூடாது. இந்த டிகிரி அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, இங்கே டிப்ளமா படிச்சிருந்தாங்கன்னா அது கிராஜுவேட்டில் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் டிகிரி படிச்சிருந்தால் மட்டும்தான் அது கிராஜுவேட்டாக கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலியில் யாருமே படிக்கலை, நீங்கள் தான் வந்து கிராஜுவேட் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கணும். சரி, ஸ்பெஷல் கேட்டகரி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க, ஃபிசிக்கலி எபிலிட்டியாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து அதற்குரிய சர்டிஃபிகேட் எடுத்து வைங்க. ஸோ ஃபீஸ் வந்து அதுக்கு தனியாக ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்ததெல்லாம் அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும்ன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். பொதுவாக வந்து நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 500 நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கட்ட வேண்டியது வரும். ஸோ அது எப்படி இருக்குன்றதை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ப்ராஸ்பெக்டஸ் வந்ததுக்கப்புறம் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து மெயினான டாக்குமெண்ட்ஸ். இது இல்லாமல் எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன, ஒன்று வந்து கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னு சொன்னேன், ஃபஸ்ட்டு கிராஜுவேட், அது ஓகே, அது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஏன்னா நம்ம ப்ராஸ்பெக்டஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஃப் அப்ளிகேபிள் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுனா இஃப் அப்ளிகேபிள்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேவைப்படுனா யாராருக்கு தேவை, யாராருக்கு தேவை இல்லை அப்படின்றத தெளிவாக பாருங்கள். நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து உங்கள் குடியுரிமை சான்றிதழ் தான் நேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ குடியுரிமை சான்றிதழ் வந்து யாராருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு வகையான கேட்டகரி ஸ்டூடெண்ட்டு. ஒன்று வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இவங்க தமிழ்நாட்டிலே படிச்சிருக்கணும். இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அவங்க நேட்டிவிட்டியும் தமிழ்நாடாக இருக்கணும். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இவங்க வந்து படிச்சிருக்கணும், தமிழ்நாட்டிலே படிச்சிருக்கணும். அப்படின்னா இவங்களுக்கு நேட்டிவிட்டி தேவையில்லை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவையில்லை. அப்போ யாருக்கு வேணும்னா,
தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்து தமிழ்நாடு வந்து பூர்வீகமாக இருந்து அவங்க படித்ததெல்லாம் வந்து தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயாவது படிச்சிருப்பாங்க, வேறு எதாவது அதர் ஸ்டேட்டில் படிச்சிருக்கலாம். அதர் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து 8வது வரைக்கும் ஒரு ஸ்டேட்டில் படிச்சிருக்கலாம், அல்லது 9வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரை வேறு ஒரு ஸ்டேட்டில் படிச்சிருக்கலாம், இல்லது 6லேருந்து 12 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேறு ஒரு ஸ்டேட்டில் ஒரே இடத்துல படிச்சிருக்கலாம், அல்லது வேறு வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து நேட்டிவிட்டிக்கு சர்டிஃபிகேட் வேணும். எதனால் அப்படின்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்கூலில் நீங்கள் படித்தீங்களோ எந்த ஸ்டேட்டில் படித்தீங்களோ அங்கேருந்து தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்றத சொல்கிறதுக்காக ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அடுத்ததாக வந்து இன்னொரு இது என்னென்னா, நான் இப்போ தான் சொன்னால் உங்களுக்கு அந்த தமிழ்நாட்டுடைய கேட்டகிரிலாம் சொல்லிட்டு இவங்களெல்லாம் யாருக்கு தேவையில்லை யாருக்கு தேவை நேட்டிவிட்டி அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, அடுத்ததாக வந்து பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட். இதுலேயே வந்து நிறைய கன்ஃபியூஸ் வந்து மாணவர்களுக்கு இருக்குது. பேரண்ட்டுடைய சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு, பேரண்ட்டுடைய ரேஷன் கார்டு, அது ரேஷன் கார்டுன்றது காமனாக இருக்கும் உங்கள் ஃபேமிலியில். ஸோ உங்களுக்கு இருக்கிறது தான் இவங்களுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், அதாவது பிடிஎஃப் ஃபார்மெட்டில். இது இல்லாமல் வந்து பேரண்ட்டு படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னான், அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா 10th படிச்சிருக்கலாம், +2 படிச்சிருக்கலாம், டிகிரி படிச்சிருக்கலாம், அவங்க என்ன படிச்சிருந்தாலும் அதை படித்ததுக்குரிய சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அதாவது அவங்க வந்து டிசியோ அல்லது மார்க் ஷீட்டோ அதெல்லாம் அது இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வேணும். எதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், 10th, +2, டிகிரி எது இருந்தாலும் போதும் அவங்க படிச்சிருக்கிறாங்கன்றதுக்கு. அப்படி பேரண்ட்டு படிக்கவே இல்லைன்னா நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ன்றது கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லும் போது ஃபஸ்ட்டு கிராஜ் சர்டிஃபிகேட் நீங்கள் இருந்தால், ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அதை எடுத்து வைங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னு சொன்னேன். அதே போல் பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் படித்தவர்களாக இருந்தால் அந்த மார்க் ஷீட்டோ டிசியை கண்டிப்பாக வைக்கணும், அல்லது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் இல்லையா அது இருந்தாலும் வைக்கலாம். அவங்க படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ன்றது கண்டிப்பாக எடுக்கணும். அது லோக்கலில் இருக்கிற நம்ம ஆஃபீஸஸில் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தாசில்தார் அந்த ஆர்ஐலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆஃபீஸில் அவங்களுக்கு கொடுப்பாங்க, அங்கே நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதே போல் கண்டிப்பாக பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட் கண்டிப்பாக வேணும். பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஸோ இதுதான் வந்து பேரண்ட்டுக்கு டேட் ஆஃப் பர்த், ரேஷன் கார்டு, அவங்க 10th +2 படிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய மார்க் ஷீட்டோ டிசியோ அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று, அது கண்டிப்பாக அது வேணும். ஏதோ ஒன்று இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அவங்க படிக்கவே இல்லைன்னா நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட், முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது எல்லாமே பேரண்ட்டுக்குடைய டாக்குமெண்ட். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே கம்பல்சரி ஒரு PDF ஃபார்மெட்டில் எடுத்து வச்சு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். பெரும்பாலும் வந்து அவங்க அந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுப்பாங்க, ஒரு 100 KB இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக எடுத்து வைங்க. உங்களுக்கு வந்து PDFல கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் சென்டரில் போய்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம், அல்லது மொபைலில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் வந்து ஆப் யூஸ் பண்ணி டேரெக்டாக நாம் வந்து கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் இப்படிதான் நீங்கள் தயாராக வச்சுருங்க, எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஒன்று ஒன்றா இருக்கான்னு சொல்லி ஒரு செக்லிஸ்ட் போட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தயாராக வச்சுருங்க. எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் தனியாக வைங்க. அதுதான் ரெண்டு காப்பி மேலே ஜெராக்ஸ் போட்டு வைங்க. முக்கியமாக ஃபோட்டோ வந்து ஒரு 8லிருந்து 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ கூட ரெண்டு ஃபோட்டோ எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போயா இருந்தாலும் எப்போ அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம கொடுக்குறது தயாராக இருக்கணும். அதுதான் முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இப்போ ஸ்டேட் கவுன்சிலிங் வரப்போகுது, வர ஆரம்பிச்சுன்னா ப்ராஸ்பெக்டஸ் டீட்டெயில், எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.